ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் அனைவரும் மகான் ஆத்மாக்கள், அதிர்ஷ்டம் வாய்ந்த ஆத்மாக்கள். இது காலம் வரை அறியாமையின் இருளில் மூழ்கி கிடந்தோம். ஆனால் இப்போது ஞானத்தின் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம். நமது சித்தத்தின் இருள் நீங்கிவிட்டது. தன்னைத்தான் கேட்டு பார்ப்போம், நாம் அறிய வேண்டியது என்று மீதம் ஏதாவது இருக்கின்றதா? உண்மையிலேயே யார் ஞானத்தை நன்றாக ஸ்டடி செய்கிறார்களோ, ஈஸ்வரிய மகா வாக்கியங்களில் ஆர்வம் யாருக்கு அதிகமாக இருக்கின்றதோ, அவர்கள் ஞானத்தின் வெளிச்சத்திற்கு வந்துவிடுகிறார்கள். ஞானக்கடலான தந்தை நமக்கு ஞானத்தின் வெளிச்சத்தினை வழங்கியிருக்கின்றார். நாம் யுகங்களாக காத்து கிடந்தோம். ஏ பிரபு, எங்களை ஞானத்தினால் ஒளியூட்டுவாய், எங்களது அறியாமையின் இருளை நீக்குவாய். வேதங்களின் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் பாடிக்கொண்டே இருந்தோம். ஆனாலும் அறியாமையின் இருள் அதிகரித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இப்போது நாம் பிரகாசத்திற்கு வந்துவிட்டோம். இப்போது நாம் பழைய மாதிரி ஏமாற்றங்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடாது. தன்னைத்தான் வீணானவை என்ற இருளிற்குள் தள்ளிக்கொள்ளக்கூடாது. வீணான விஷயங்கள் கூட கடுமையான இருளாகும். அவற்றில் ஈடுபட்டு நாம் நமது வாழ்க்கையின் விலை மதிக்க முடியாத நேரத்தை இழந்துவிடக்கூடாது. நாம் ஞானத்தின் வெளிச்சத்தில் இருக்கிறோம். நமது நாலா புறங்களிலும் வெளிச்சமே வெளிச்சம் இருக்கின்றது. நமது சிந்தனைகளில் வெளிச்சம் இருக்கின்றது. நம்மிடம் தூய்மை தன்மையின் ஒளி இருக்கின்றது. உயர்ந்த கர்மங்களின் ஒளி நம்மை ஒளியூட்டி கொண்டிருக்கின்றது. எனவே ஞானத்தின் சிந்தனையை அதிகரிப்போம். ஞானத்தினை பலமாக அனுபவம் செய்வோம். ஞானத்தின் எண்ணங்கள் நமது சிந்தனைகளை பரிசுத்தமாக்குகின்றன. இந்த சிந்தனைகள்தான் நமக்கு பலத்தை வழங்குகின்றன. ஞானத்தின் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சக்தியாக மாறிவிடுகிறது. அதற்காக அனுதினமும் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை சிந்தனை செய்து எழுதி பார்ப்போம். தனக்குள் எழும்பக்கூடிய புதிய புதிய ஞான சிந்தனைகளை பற்றி எழுதுவோம். குறைந்தது 5 வரிகளையாவது எழுதுவோம். இந்த கலை மிகவும் அவசியமானதாகும். இரவு உறங்குவதற்கு முன்னல் எழுதுவதும் கூட மிக நல்லது. அதிகாலை நல்ல சிந்தனைகள் ஓடுகின்றன என்றால் அவற்றை எழுதி பார்ப்போம். சிலருக்கு முரளி கேட்ட பின்பு நல்ல சிந்தனைகள் எழும்புகின்றன. சிலருக்கு யோகத்தினை முடித்த பின்னர் நல்ல சிந்தனைகள் எழும்புகின்றன. எப்போது மனதில் அழகான சிந்தனைகளின் பிரவாகம் ஊற்றெடுக்கிறதோ, அப்போது அவசியம் அமர்ந்து அவற்றை எழுதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரின் மனத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு முறையாவது அழகான எண்ணங்கள் ஊற்றெடுக்கின்றன. அந்த நேரத்தில் அந்த சிந்தனைகள் மீது நீங்கள் கவனம் செலுத்துவீர்களானால், அந்த நேரத்தை நோட் செய்து கொள்வீர்களானால், அனுதினமும் அதே நேரம் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த அழகான சிந்தனைகளை எழுதி வைப்பதற்கான பழக்கத்தினை ஏற்படுத்தி கொள்வோம். இந்த சிந்தனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக அமையும். இவை உங்களுக்கு வரமாக அமையும். எனவே தினமும் நியமத்தை உருவாக்கி கொள்வோம். அரை மணி நேரம் நான் அவசியம் நேரம் கொடுக்க வேண்டும். அனுதினமும் முரளி கேட்பது பொதுவான சாதாரண விஷயமாகும். ஆனால் அரை மணி நேரம் ஒதுக்கி முரளியை சிந்தனை செய்ய வேண்டும். அவ்யக்த முரளிகளில் பொக்கிஷங்கள் நிறைந்துள்ளன. அப்படிப்பட்ட ஞானத்தின் களஞ்சியம் உலகில் வேறு எங்குமே கிடைக்காது. முழு உலகில் உள்ள அனைத்து சப்ஜெக்டுகளை பற்றிய ஞானத்தை ஒரு புறம் வைத்து விடுங்கள். மற்றொரு புறம் அவ்யக்த முரளிகளில் கிடைத்துள்ள ஞானத்தை வைத்து விடுங்கள். அப்போதும் கூட அவ்யக்த முரளியின் அந்த தராசு தட்டுதான் அதிகமான பாரம் உள்ளதாக இருக்கும். அதுவே அதிகமான மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும். எனவே ஞானத்தின் வெளிச்சத்தினை இது போன்று அதிகரித்து கொண்டே செல்வோம். நமது ஞானத்தின் பலம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும்.
உள்ளுக்குள் தாரணையாகி கொண்டிருக்கக்கூடிய ஞானமானது நமது கர்மங்களிலும் நமது சிந்தனைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாம் உணர வேண்டும். ஞானம் வெறும் கேட்பது மற்றும் கூறுவது என்ற அளவில் மட்டும் இருந்துவிடக்கூடாது. இன்று முழு நாளும் நமது இரண்டு சொரூபங்களை விசேஷமாக பயிற்சி செய்வோம். ஆதிஸ்வரூபம், தேவஸ்வரூபம், அது முன்னிலையில் நிற்கின்றது. அந்த சொரூபத்தினை நிற்பதாக காண்போம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒருமுறை அதனை காண்போம். மேலும் தனக்குத்தான் நல்லதொரு உணர்வை ஏற்படுத்தி கொள்வோம். இது நானே ஆவேன், முழுமையான தூய்மையானவனாவேன், அனைத்து குணங்களாலும் நிறைந்தவன், சக்தி வாய்ந்தவன், நாலாபுறங்களிலும் என்னிலிருந்து ஒளி பரவுகிறது, முகத்தில் தெய்வீகமான ஒளி தென்படுகிறது, தங்கம் போன்ற உடல் கிடைத்திருக்கிறது. பிறகு நமது பூஜைக்குரிய சொரூபத்தை காண்போம். விஷ்ணுவின் சொரூபம் அல்லது விநாயகரின் சொரூபம், எட்டு புஜங்களை கொண்ட தேவியின் சொரூபம், சீதளா தேவியின் சொரூபம், உங்களுக்கு மனதிற்கு விருப்பமான எந்த சொரூபத்தை ஆனாலும் உங்களது முன்னிலையில் பார்த்து இது நானே ஆவேன் என்று நன்றாக உணர்ந்து பாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.